ஹாய், ஹலோ கைஸ், ஐம் சூர்யா. ஸோ இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து என்னென்ன பண்ணலாம் டெய்லியும் ரொட்டீன் அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க, அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து முடி ஏன் கொட்டுது, நிறைய பேத்துக்கு வந்து அது பல கேள்விகள் வந்து தோண்டிகிட்டே இருக்கும். ஸோ மூணு விஷயங்கள்னால தான் பார்த்தீங்கன்னா மேஜராக ஏர் ஃபால் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டென்ஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங், ஏதாச்சும் யோசிச்சிட்டே இருப்பாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா ஹீட்டு, இது மூணு தான் மேஜர் ரீசனு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சில காரணங்கள்லாம் சொல்லுவாங்க, வாட்டரு, டேண்ட்ரஃப், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தபட்சம் தான். ஆனால் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன அந்த மூணு மட்டும் தான், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபுட்டு, ஸோ என்னென்னா ஃபுட்டு வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணி ரீக்ரோத் நல்லா பண்ண வைக்கலாம், தின்ன ஹேர் வந்து திக்காக்கலாம். இதை பற்றி வந்து ஒரு மூணு வீடியோ வந்து போடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ சேனலை வந்து சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணிடுங்க, ஏன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேர் ரிலேட்டடான வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது மூலயமா உங்களுக்கு ஹேருக்கு சம்மந்தப்பட்ட எல்லா கேள்விகளும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? நான் பார்த்தீங்கன்னா ஹேர் சம்மந்தப்பட்ட ஃபுட்டு வந்து என்ன எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு லிஸ்ட்டு போட்டேன். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன், ஓகேவா? காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை சாப்பிட போகிறீங்க, அதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். அந்த ப்ரோட்டீன் தான் பார்த்தீங்கன்னா முடிக்கு தேவையான சத்து வந்து அதிகமாக கொடுக்கும். முடியே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனால் தான் ஆனதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அதை பற்றி படிச்சுன்னா தெரியும். ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு இல்லைன்னா ரெண்டு எக் எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டையாக எடுத்துக்கோங்க, பிராய்லர் கோழி வந்து அவாய்ட் பண்ண பாருங்கள், ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளையும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தேங்காயும், இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கிறீங்க, ஒரு அரை மூடி தேங்காயில் கால் மூடி அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அது பால் கிடைக்கும். ஸோ அதை எடுத்துக்கலாம். ஏன் கருவேப்பிலை எடுத்துக்கிறோன்னா கருவேப்பிலையில் வந்து அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது, முடிக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, முடி கொட்டாமல் பாதுகாக்கிறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து அதிகமாக வந்து தலைக்கு கொடுக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் ஹேர் வந்து நல்லா ரீக்ரோத் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ காலையில் வந்து ஒரு நார்மலாக ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு 6:30 மணிக்கு வந்து இந்த ஜூஸ் வந்து ஃபஸ்ட்டாக குடிச்சிருங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு சாப்பிடுங்க ஒரு 1/2 hour கழிச்சு. அதுக்கப்புறம் மெயினாக சாப்பிட வேண்டியது பார்த்தீங்கன்னா டேட்ஸு, டெய்லியும் பார்த்தீங்கன்னா 5 dates வந்து மறக்காமல் எடுத்துக்கோங்க, வேறு லெவலில் ரிசல்ட் கொடுக்கும், ஓகேங்களா? இது மூணுமே வந்து நம்ம மேஜராக எடுத்துக்க வேண்டியது. அதுக்கப்புறம் சொல்ல போனோம்னா பம்ப்கின் சீட் இருக்குது பார்த்தீங்களா, பம்ப்கின் சீட் வந்து காலையில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சும்மா சாப்பிட்லாம், நைட்டில் ஊற வச்சு சாப்பிட்லாம், பவுட்ரு பண்ணி சாப்பிட்லாம், இல்லைன்னா நார்மலாகவே சாப்பிட்லாம். டி அந்த பம்ப்கின் சீட் வந்து ஏன் சாப்பிட சொல்கிறேன்னா அது வந்து டிஹெச்டி கண்ட்ரோலு, ஓகேங்களா? டிஹெச்டினா என்னென்னா டை ஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரோன் சொல்லுவாங்க. இப்போ அது எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண் ஹார்மோன் வந்து கம்மி பண்ணி லெவலாக வச்சுக்கோம், அப்படி இருக்கிறப்ப தான் அந்த ஹேர் ஃபாலை வந்து கொட்டாமல் தடுக்கிறதுக்காக தான் அந்த டிஹெச்டிங்கிற ஒரு இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இந்த பம்ப்கின் சீட்டை வந்து யூஸ் ஆகும். ஸோ ஃப்ளக்ஸீட் எடுத்துக்கலாமா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃப்ளாக்ஸீட்னு சொல்லுவாங்களா அது எடுத்துக்கலாமா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதை அவாய்ட் பண்ண பாருங்கள். ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் வீக்லி வந்து ஒரு 2 times எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வேணாம், அதுக்கு ஆல்டர்னேட் பார்த்தீங்கன்னா பம்ப்கின் சீட் தான், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு குடிக்க முடியுமோ வாட்டர் வந்து நல்லா குடிங்க. இதை வந்து காலையில் ரொட்டீனாக இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஆரஞ்சு பழம் வந்து ஒரு 10 இல்லைன்னா ஒரு 11 மணிக்கு வந்து ஆரஞ்சு பழம் வந்து சாப்பிட்லாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது 11 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சோடனே கேரட் இருக்குது பார்த்தீங்களா, கேரட் வந்து ஜூஸ் போடாதீங்க. ஒரு 4 கேரட்டை வந்து நார்மலாக வந்து வாயில் கடிச்சு சாப்பிட்லாம், கத்திலலாம் வெட்டாமல் கடிச்சு சாப்பிட்றது வந்து கேரட்டை வந்து 1 நாளைக்கு 3 இல்லைன்னா 4 வந்து சாப்பிடுங்க. இது வந்து ஒரு மாதம் ஃபாலோ பண்ணாலே பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும், ஓகேங்களா? வெளியில் போயிட்டு அந்த பயோட்டின் டேப்லெட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம நட்ஸில் வந்து என்னென்னு சாப்பிட்லாம், பெஸ்ட்டு ஹேருக்காக என்ன நட்ஸ் வந்து சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் ஃபுட்டை பற்றி நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் யோகா என்ன பண்ணலாம், டெர்மா ரோலரை பற்றி அடுத்த வீடியோவில் வந்து கிளியராக சொல்கிறேன், ஓகேங்களா? டெர்மா ரோலர் எதுக்கு யூஸ் ஆகும், யார் யார் யூஸ் பண்ணலாம், அதை பற்றி வந்து நம்ம கிளியராக போடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட்லாம் வாங்கி எல்லாமே ரிசல்ட்லாம் நல்லா கொடுத்துட்ருக்கேங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்னோடய ரிசல்ட்டுமே என்னக்கூடிய விரைவில் வந்து நான் கிளியராக கொடுக்குறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஹேர் சம்மந்தப்பட்ட எல்லா டிப்ஸும் வந்து எனக்கு வந்து நான் என்னோடய அனுபவத்தில் வந்து எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதை வந்து தெரிஞ்சு கற்றுக்குங்க, ஏன்னா வெளியில் எதுவுமே தெரியாமல் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் நிறைய அமௌண்ட் கொட்டுறீங்க. ஸோ அதுக்கு நேச்சுரலே ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ இதவே நீங்கள் ஃபாலோ பண்ணி க்யூர் பண்ணிக்கலாம் உங்கள் ஹேரை, ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ்.